சொத்து குவிப்பு வழக்கில் நான்காண்டு சிறை கொரோனா சிகிச்சை தண்டனை முடிந்து விடுதலையாகி சென்னை திரும்பும் சசிகலாவை வரவேற்க காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி அவரின் ஆதரவாளர்கள் திரண்டு வருகின்றனர் கடந்த மாதம் விடுதலையான சசிகலா கொரோனா பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் கடந்த ஜனவரி முப்பத்தோராம் தேதி மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு பெங்களூருவில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் ஓய்வெடுத்து வருகிறார் நாளை தமிழகம் வரும் அவரை வரவேற்க அமமுகவினர் தயாராகியுள்ளனர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிமுக அமமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஹொசூரில் குவிந்துள்ளனர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சசிகலாவை வரவேற்க திட்டமிட்டுள்ளவர்கள் அவரை வரவேற்று பெரிய அளவில் பேனர்களை கட்டியுள்ளனா் நான்காண்டுகளுக்கு பின்பு தமிழகம் வரும் சசிகலாவுக்கு ஹோசூரிலிருந்து சென்னை வரை சிறப்பான வரவேற்பளிக்க அளிக்க அமமுக தொண்டர்கள் தயாராகி வருகின்றனர் தமிழக எல்லையான அத்திப்பள்ளி மற்றும் ஹோசூர் நகரத்தில் மூன்று இடங்கள் என மொத்தம் நான்கு இடங்களில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது அதேபோல வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பிலும் தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மாநில எல்லை மற்றும் சசிகலா செல்லும் இடங்களில் வழிநெடுக வரவேற்பு கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் போடியில் சசிகலாவை வரவேற்று பல்வேறு வாசகங்கள் கொண்ட சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன நகர்பகுதியில் மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையம் திருவள்ளுவர் திடல் என இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன மன்னார்குடியில் இருந்து சசிகலாவின் சகோதரர் திவாகரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கார்களில் அதிமுக கொடியுடன் சசிகலாவை வரவேற்க சென்றுள்ளனர் துரோகிகளின் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சசிகலாவை வரவேற்க அதிமுக கொடியுடன் செல்வதாக அவர்கள் தெரிவித்தனர்